சமீப காலங்களில் சீரியல் கொலைகள் தொடர்கதையாக வந்த வண்ணம் உள்ளன. வெறும் வெளிநாடுகளில் மட்டுமே இது போன்ற தொடர்கொலைகள் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கேரளாவை சேர்ந்த ஜோலி ஜோசப் என்ற பெண் சொத்திற்காக தொடர்கொலைகள் செய்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்திய அளவில் ஏற்படுத்தியிருந்தது. இதன் தாக்கம் முடிவதற்குள் ஆந்திராவில் நடந்த தொடர்கொலைகள் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 38 வயதான வேலங்கி சிம்மாத்ரி என்ற சிவா கிழக்கு கோதாவரியில் பிறந்தவர். இவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் பல வருடங்களாக ஈடுபட்டு வந்தார். பின்னர் இந்த தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்த இவர் மாந்திரிக சித்து வேலைகளில் ஈடுபட்டார். இதன் மூலமாக நகை மற்றும் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவது ரைஸ் புல்லிங் காயின், அதாவது அரிசி இருக்கும் நாணயங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றும், உடல்நல குறைபாடுகளை மாந்திரிகத்தின் மூலம் குணப்படுத்துவதாகவும் கூறி பல நபர்களிடம் நூதன முறையில் பணம் பறித்துள்ளார். மேலும் மறைக்கப்பட்ட புதையல், விலை மதிப்பற்ற கற்கள் போன்றவற்றை பயன்படுத்தியும் மக்களை ஏமாற்றி வந்தார். சிவாவினால் முதலில் பாதிக்கப்பட்டவர் எலூரு நகரத்தை சேர்ந்தவர். பாதிக்கப்பட்டவரிடம் அரிசி இழுக்கும் நாணயங்களை தருவதாக வாக்குறுதி அளித்து பணம் மற்றும் தங்கத்தை பெற்றுக்கொள்வார். இந்த நாணயங்கள் செழிப்பை கொடுக்கும் என்று நம்பிக்கை ஊட்டி டோக்கன் பணத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அவர்களுக்கு சயனைட் பூசப்பட்ட பிரசாதத்தை கொடுப்பார் சிவா. பாதிக்கப்பட்டவர் எந்தவித சந்தேகமும் இன்றி மரணத்தை தழுவுவார். இவரின் மரணம் இயற்கையான மரணமாகவே உறவினர்களால் பார்க்கப்பட்டது. ஏனெனில் இறந்தவர்களின் உடல்களில் எந்த மாற்றங்களும் காணப்படவில்லை. இதே போன்று பல நூதன கொலைகளை சிவா செய்துள்ளார். கடைசியாக அரசு ஆசிரியரான கே. நாகராஜு அக்டோபர் 16 தனது வீட்டை விட்டு பணம் மற்றும் நகைகளை வங்கியில் டெபாசிட் செய்வதாக சென்று மர்மமான முறையில் இறந்துவிட்டார். செழிப்பை கொண்டு வரும் என்று நம்பப்படும் ஒரு நாணயத்திற்கு ஈடாக ரூபாய் 2 லட்சத்தை சிம்மாத்ரியிடம் செலுத்தி சிம்மாத்ரி அவரை முட்டாளாக்கினார். நாகராஜுவின் குடும்பத்தினர் இறப்புக்கான காரணம் குறித்து சந்தேகம் எழுப்பியதை அடுத்து பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. விசாரணையின் போது சிம்மாத்ரி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதே போன்று எலூருவில் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பான விசாரணையின் போது இது போன்ற பல கொலைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. மேலும் சிம்மாத்ரியின் மொபைல் தொலைபேசியில் குறைந்தது 10 தொடர்புகளின் குடும்பங்கள் கடந்த ஆண்டு முதல் சந்தேகத்திற்கிடமான மரணங்களை அறிவித்ததால் காவல்துறையினர் ஆழ்ந்த விசாரணைகளை தொடங்கினர். பாதிக்கப்பட்ட அனைவருமே சயனைட் கலந்த பிரசாதம் உட்கொண்டு இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட 3 பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை வெளியேற்ற போலீசார் திட்டமிட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வலுவான வழக்கை உருவாக்க கூடுதல் தடயங்களை சேகரிக்க புலனாய்வாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். சிம்மாத்ரிக்கு சயனைட் வழங்கியதாக கூறி விஜயவாடாவில் நிக்கல் பூச்சு பட்டறை நடத்தி வரும் ஷேக் அமினுல்லாவையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேற்கு கோதாவரி காவல் கண்காணிப்பாளர் நவ்தீப் சிங் தலைமையில் எலூருவில் சிவா கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசாரணையில் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இழப்பு ஏற்பட்டதால் பின்னர் சிம்மாத்ரி அமானுஷ சக்திகளை கொண்டிருப்பதாக கூறி ஏமாற்ற தொடங்கினார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இரட்டைத்தலை பாம்பு போன்றவை வைத்து மக்களை மிரட்டி வந்ததுடன் மட்டுமல்லாமல் நீரிழிவு நோயை போக்குவது போன்ற சித்து வேலைகளையும் செய்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 20 மாதங்களாக பணம் ரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்டு வந்த எலூருவை சேர்ந்த வெள்ளாங்கி சிம்மாத்ரி என்ற சிவா மேலும் 20 பேரை சயனைட் வைத்துக் கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், சிம்மாத்ரியால் பலியானவர்களில் அவரது சொந்த பாட்டி மற்றும் மைத்துனரும் அடங்குவதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். 4 வழக்குகளில் மட்டுமே FIR ஐ பதிவு செய்து தற்போது சிவா சிறையில் உள்ளார்.